வணக்கம் விவாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மருந்து மாத்திரை இல்லாமல் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க சிம்பிளான டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது உடல் பருமன், புகைப்பிடித்தல், உடலுக்கு போதுமான அளவு செயல்பாடு கொடுக்காமல் இருக்கிறது, குறைந்த நார்ச்சத்து கொண்ட உணவை சாப்பிட்றது, அதோட ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிட்றது போன்றவை இதில் அடங்கும். இன்றைய காலகட்டத்தில் முற்றிலும் மாறிப்போன வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக ஏராளமான நோய்கள் உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அவற்றில் ஒன்று அதிக கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் நம் உடலுக்கு அவசியமானது என்றாலும் கூட அதிகப்படியான கெட்ட கொலஸ்ட்ரால் இருப்பது இதய நோய்கள் உட்பட பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இரத்த நாளங்களில் அதிகப்படியான கொழுப்பு படியும் பொழுது இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படுது. இதனால் ஹார்ட் அட்டாக், பக்கவாதம் மற்றும் தமனி நோய்கள் ஏற்படுது. நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னா கொலஸ்ட்ராலோட அளவை நம்ம கட்டுக்குள் வச்சுருக்கணும். உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவுகளை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கையான வழிகளில் உங்களுக்கு உதவக்கூடிய சில டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் முதலாவது தினமும் உடற்பயிற்சி செய்கிறது. வழக்கமான முறையில் உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவுகளை பராமரிப்பதற்கு உதவும். உடற்பயிற்சி செய்வது ஹை டென்சிட்டி லிபோ புரோட்டீன், அதாவது HDL என்ற நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க உதவுது. வாரத்திற்கு 5 நாள் வீதம் ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது உடலுக்கு நன்மை தரும். இதில் ஜாக்கிங், பளு தூக்குதல், யோகா மற்றும் ரன்னிங் போன்ற உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உடற்பயிற்சியை தேர்வு செய்யலாம். ரெண்டாவதாக புகைப்பிடிப்பதை கைவிடுதல். புகைப்பிடிப்பதால் கெட்ட கொலஸ்ட்ரால் அல்லது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் என்பது ஆய்வு மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக புகைப்பிடிப்பதை கைவிடுவது ஒருவருக்கு இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் என்றும் சொல்லப்படுது. புகைப்பிடிப்பதை கைவிடுவதால் உங்களுக்கு சிக்கல் இருந்துச்சுன்னா மருத்துவரின் உதவியை நாடுவது நல்லது. மூன்றாவதாக உடல் எடையை குறைத்தல். உடல் பருமன் அளவோடு இருந்தால் நல்லது. உடல் எடை அதிகமாக இருப்பதன் காரணமாக கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகரிக்கலாம். அதனால் உடல் எடையை குறைப்பதன் மூலமாக கொலஸ்ட்ரால் அளவுகள் குறையும் என்றும் ஆய்வுகள் கூறுது. உடல் எடையை குறைப்பது நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் உதவும். அடுத்ததாக போதுமான அளவு தூக்கம். தினமும் போதுமான அளவு தூக்கத்தை பெறுவது ஏராளமான நன்மைகளை நமக்கு தரும். ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7 மணி நேரம் தூங்குவது அவசியம். தூக்கத்தின் அளவு மற்றும் தரம் ஆகிய ரெண்டுமே கொலஸ்ட்ரால் அளவுகளின் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தூக்கத்தை எதற்காகவும் நாம் கைவிடக்கூடாது. அடுத்ததாக ஆரோக்கியமான உணவு. கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய சமச்சீரான உணவு சாப்பிட்றது ரொம்ப அவசியம். உங்களோட உணவில் அதிக அளவு முழுதானியங்கள், லீன் புரோட்டீன், காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அவைக்கேடோ, பாதாம் மற்றும் ஆலிவ் எண்ணெய் போன்ற நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க. அதிக சர்க்கரை சேர்க்கப்பட்ட, ப்ராசஸ் செய்யப்பட்ட மற்றும் கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக தொடர்ச்சியான மன அழுத்தம் கூட கொலஸ்ட்ரால் அளவுகளை பாதிக்கலாம். அதனால் யோகா, ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அல்லது தியானம் இது மாதிரி செய்யலாம். இது வந்து உங்களுடைய மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவி செய்யும். சில நேரங்களில் வாழ்க்கை முறையில் ஆரோக்கியமான ஒரு சில மாற்றங்களை செய்வது மட்டுமே உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதற்கு போதுமான அளவாக இருக்காது. அதனால் உங்களுடைய மருத்துவரை அணுகி கூடுதலாக நீங்கள் ஒரு சில மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டியிருக்கலாம். இந்த இயற்கையான வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதற்கு பிறகும் உங்களோட கொலஸ்ட்ரால் அளவு குறையலை அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை அணுகி ஒரு சில மருந்து மாத்திரைகளை எடுக்க வேண்டியிருக்கலாம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு முடிவெடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.